அதனால் திராட்சை ஒரு கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ட்ரை திராட்சை பண்ண போகிறோம், உடந்த திராட்சை. இது வந்து அதிகமாக பழமாக வரக்கூடாது, அதிகமாக எடுத்தால் கொட்டுற மாதிரி கூடாது. நல்ல திராட்சை ஒரு கேஜி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை சுத்தமாக க்ளீனாக கழுவிடணும். அதாவது கொஞ்சம் லைட்டாக ஒரு சால்ட்டு போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம சுத்தமாக கழுவிலாம். மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அந்த வேலையில் புளி புளியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம க்ளீனாக அதை கழுவிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் சால்ட்டு சால்ட்டு போட்டுடலாம் மேலே. அப்படியே பாருங்கள், ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீனாக கழுவணும். இதை ரெண்டு மூணு டைம் நல்லா க்ளீனாக கழுவிக்கோங்க. அது ரெண்டாவது பக்கம் கழுவுறேன். நல்லா கைப்படுப்பு க்ளீனாக கழுவிக்கோங்க. பாருங்கள், மூணு முறை க்ளீனாக கழுவியாச்சு. இப்போ தண்ணி எடுத்துடலாம். இப்போ திராட்சை வந்து அந்த கோம்பெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். எல்லாத்தையும் அந்த கோம்பு போட்டு க்ளீனாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டு நல்லா க்ளீனாக வேக வச்சு எடுத்து நல்லா காய வைக்கணும். காய வச்சா ட்ரை திராட்சை ரெடி ஆகிடும். இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ வந்து எல்லா திராட்சையும் வந்து எல்லாமே க்ளீனாக அந்த கோம்பெல்லாம் கரெக்டாக க்ளீனாக எடுத்துடலாம். இதில் பார்க்க திராட்சை வந்து டேமேஜாக எதுவும் போடாது. டேமேஜ் போனது அப்படி எதுவும் போடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷானது இப்போ திராட்சை போட்டு நல்லா செஞ்சிங்கன்னா நல்லா அருமையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இட்லி பாத்திரம் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்று வச்சிட்டோம். அப்படி எல்லாத்துலேயும் இந்த இட்லி பாத்திரம் போட்டுக்கலாம். அதனால் இந்த திராட்சை எல்லாம் க்ளீனாக கழுவிட்டு இந்த கோம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இட்லி பாத்திரம் எல்லாம் மூணு பாத்திரத்தை மூணு பிளேட்டில் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ நம்ம அடுப்பத்தை ஸ்டெடி பண்ணி வச்சிடலாம். இதை பாருங்கள், கேஸில் பாருங்கள் இட்லி பாத்திரம் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இட்லி பாத்திரம் இப்போ இந்த திராட்சை வந்து நம்ம க்ளீனாக எடுத்து வச்சுக்கலாம். மூணில் வச்சுருக்கோம். எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சிடலாம். இதை மூணு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து மூடி போட்டு க்ளீனாக ஒரு 20 நிமிஷம் வேகந்தால் போதும் நினைக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படின்னு. க்ளீனாக போட்டு மூடிடலாம். க்ளீனாக வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கள், திராட்சை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை எடுத்து வெயிலில் க்ளீனாக காய வச்சிடலாம். பாருங்கள், திராட்சை வந்து நல்லா க்ளீனாக வேக வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வந்தால் போதும். அதிகம் தேவையில்லை. முடிஞ்சால் நீங்கள் 2-3 நிமிஷம் கம்மியாக கூட வேக வைக்கலாம். பரவாயில்ல, க்ளீனாக வெந்துடும். வந்ததுக்கப்புறம் சப் சப்பையாக ஆகிடுச்சு. பாருங்கள், இதை எடுத்து நம்ம க்ளீனாக வெயிலில் போட்டு ஒரு 3-4 தான் காய வச்சா திராட்சை ஆகிடும். வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கள், வெயில் வந்து காய வச்சிட்டோம். ஒரு 4 மணி நேரம் காய்ஞ்சால் திராட்சை ஆகிடும். இவ்வளோ தான் திராட்சை. நம்ம வந்து 1 கேஜி வாங்கினுட்டு க்ளீனாக இட்லி பாத்திரம் போட்டு அவிச்சிட்டு க்ளீனாக எடுத்து வெயிலில் போட்டு காய வச்சோம். ஒரு 3 மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் மடி போய் எல்லாம் திருப்பி ஒன்றா கூட்டிகிட்டு மடி தனித்தனியாக பண்ணி விட்டோம். நைட்டு எடுக்கிறதுக்கு ஆகலை. அதை அப்படியே மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு எடுத்து வந்தோம். நம்ம திராட்சை கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே சேம் அதே மெத்தடில் பாருங்கள். இது வந்து கடையில் வாங்கினாலும் நம்ம செஞ்சாலும் அதே ரேட்டு தான் ஆகும். ரேட்டில் ஒன்று வித்தியாசம் வராது. இருந்தாலும் நம்ம ஃபியூராக செஞ்ச திராட்சை ஒரு திருப்தி இருக்கும் மனசுக்கு. எந்த ஒரு ரசாயனம் கலக்காமல் எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்மளே சொந்தமாக தயார் பண்ண ஒரு மனசு திருப்தி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் குத்தினா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ பயசம் காசத்துக்கோ எதுக்கு போடுறோமோ எல்லாம் போடலாம் செய்யலாம். பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ செஞ்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திராட்சை வந்து ஒரு 3 நிமிஷம் வந்தால் போதும். அதிகமாக வேக தேவையில்லை. அதிகமாக வந்ததுன்னா சப்ப சப்பையாக போயிடும். திராட்சை மாதிரியே தெரியாது பார்க்குறதுக்கு. ஒரு 3 நிமிஷம் வேவங்க போதும். 3 நிமிஷம் கூட எடுத்துருங்க. எடுத்துட்டு க்ளீனாக வெயிலில் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா திராட்சை சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக அருமையாக வரும்.